வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்பில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த வீடியோவில் வந்து இந்த கலத்திரஸ்தானத்தை பற்றி சொன்னேன். அதாவது உங்கள் ஜாதகத்தில் எதெல்லாம் மைனஸாக இருக்கோ அதையே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ அது என்ன சொல்கிறது, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, அதான் பாயிண்ட்டுங்க. இப்போ லக்னாதிபதி மீஜமாக இருக்காருன்னு வைங்க. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார் ஒருத்தர், மகனே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும்டா அப்படின்னு. அப்படி இருந்துக்கிட்டால் பிரச்சனையே கிடையாது. லக்னாதிபதியை மீஜமாக வச்சுக்கிட்டு நான் சங்கத்தில் தலைவன் ஆகிறேன், சங்கம் ஆரம்பிக்கிறேன், வெங்காயத்தை ஆரம்பிக்கிறேன், அப்படி போனால் தான் சிக்கல் வரும். இப்போ லக்னாதிபதி எட்டில் இருக்காரு, எட்டில் இந்த செத்தா போயிட போகிறோம் இல்லை, அந்த மரணம் தொடர்பான அந்த என்விரான்மெண்ட் அதை நாமளே உருவாக்கிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்முடைய மூதாதையர் இருப்பாங்க, அவங்கள பற்றின டேட்டாலாம் கலெக்ட் பண்ணலாம். அவர் யார், என்னவா இருந்தார், எத்தனை வயசு வாழ்ந்தார், எந்த வயசில் டிக்கெட் போட்டார், அவருடைய மரணத்துக்கு காரணம் என்ன, இதெல்லாம் வந்து நாம் டேட்டா கலெக்ட் பண்ணி அதை வந்து அப்பப்போ ரீகலெக்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த எஃபெக்டை குறையும். அதே போல் இந்த லோக்கலில் வந்து இந்த அனாதை பிணங்களை அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அந்த என்ஜிஓஸ், அவங்களோட வந்து நாம் இன்ட்ராக்ட் பண்ணி ஏதோ ஓரளவுக்கு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அந்த தோஷம் குறையும். இப்போ லக்னாதிபதி எட்டில் இருக்காரு அப்படின்னா என்ன, ஒன்று யூ ஹாவ் டு ஸ்ட்ரெயின் ஃபிசிக்கலி, அதர்வைஸ் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெயின் ஆவீங்க. இப்போ ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோன்னு வைங்க, நம்ம பாடி ஸ்ட்ராங் ஆகும். இப்போ சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோன்னு வைங்க, பாடி காட்பாடியாக போயிடும். அதாங்க இருப்பதை எப்படி உபயோகித்துக் கொள்கிறோம் அதான் முக்கியம். அதே போல் இந்த எட்டாம் இடம், எட்டாம் இடம்னா தான் எல்லாருக்கும் வந்து ஜெர்க் ஆகுது. இரண்டாம் இடம், இரண்டு கூடையோ ஒரு எட்டில் இருக்காருன்னு வைங்க, அப்போ என்னாகும், கொடுத்தது திரும்பாது, வாங்கினதை திருப்ப முடியாது, என்ன பண்ணணும், கடன் வாங்கப்படாது, கடன் கொடுக்கப்படாது. எந்த கிரகம் வந்து அதை மாதிரி எட்டில் போய் உட்காந்துருக்கோ அந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள், அந்த தேதிகள், இந்த கூட்டுத்தொகை வரக்கூடிய தேதிகள், இந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமான பேச்சுவார்த்தைகள், அதே போல் கொடுக்கல் வாங்கல், இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அவ்வளோதானே. இரண்டாம் இடம் என்பது கண்கள், வாய், தொண்டை, இதையெல்லாம் காட்டும். அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஜோதிடப்படி உங்களுக்கு எஃபெக்ட் வரணும், நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு 10 வருஷம் லேட்டாக வரும் வரட்டும். அதையும் உடனே வந்து மணி ஆட்டி கையை தட்டி சீக்கிரம் கூப்பிடுறது அதான் பாயிண்ட்டு. அதே போல் இந்த மூன்று குடையவர், மூன்று குடையவர் போய் எட்டில் இருப்பார். அதாவது இவரும் இளைய சகோதரமும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கப்படாது, பார்த்துக்கிட்டா என்ன ஆகும், இளைய சகோதரன் டிக்கெட்டை போட்டு இல்லை ஆடியோ போயிடும், இல்லை தோள்பட்டை காலி, இதான் மேட்டர். இப்போ எது நமக்கு விதிக்கப்படவில்லையோ அதுலேருந்து நாமளே விலகி இருக்கணும். இப்போ 4 கூடையோ 8 இருக்காரு வச்சுக்குவோம். இப்போ தாய், இப்போ அம்மாவை வந்து நாம் டெய்லி பார்த்து கையை காலை அமைக்க விடணும் அப்படின்னு ஒன்றும் ரூல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ரிமோட்லேயே பார்த்துக்கலாம், அது பெட்டர். அதே போல் 4 என்பது வாகனம், இப்போ சொந்த வாகனம், சொந்த வாகனத்தை உபயோகிப்பதை விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம், அந்த தோஷம் குறையும். அதே போல் வீடு, வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சொந்த வீடு கட்டாமல்
வாடகை வீட்டில் காலத்தை தள்ளலாம். இதெல்லாம் வந்து என்னடான்னா சைடு கொடுக்கறது, கிரகத்துக்கு சைடு கொடுக்கறது. நாம் டொக்கோன்னு இப்போ நேற்றுங்க இ பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன், எதிர்க்க வந்து 26 வீலர்ஸ் வருது, நான் என்ன பண்ண மோதவா முடியும், சைடு கொடுத்துடலாம், அதான் மேட்ரு. அதை விட்டு போட்டு நான் யாகம் பண்ணுறேன், ஹோமத்தை பண்ணுறேன், வெங்காயத்தை பண்ணுறேன், அதெல்லாம் வந்து சும்மா நம்முடைய கற்பனை, நம்முடைய பிரமை, அவ்வளோதான். இப்போ கிரகம், கிரகத்தினுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா துப்பாக்கியிலிருந்து புறப்பட்டு விட்ட புல்லட், அதை வந்து எந்த பக்கியாலையும் நிறுத்த முடியாது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் தி செகண்டில் அந்த புல்லட்டை நெத்தியில் வாங்கிக்கிறீங்களா, மாரில் வாங்கிக்கிறீங்களா, தோளில் வாங்கிக்கிறீங்களா, அதை நீங்கள் முடிவு பண்ணலாம். தெர் ஆர் சம் ஆப்ஷன்ஸ். அதே போல் ஐந்து குடையவர் எட்டில் இருக்கார், ஐந்து குடையவர் எட்டில் இருக்காருன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணுறது? அந்த மரணம் சம்பந்தப்பட்ட மரணத்துக்கு பின் வாழ்வு இதெல்லாம் இருக்கு, டேட்டா இருக்கு. அது ஒரு ஹாபியாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை அது தொடர்பான படிப்பு, அது தொடர்பான படம் பார்க்கறது, டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, இப்படி பிளான் பண்ணிக்கணும். சரி, இன்னைக்கு ஜெகனம் சரியில்லை, இன்னொரு வீடியோவில் தொடர்வோம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.